வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பலாப்பழம் பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. பலாப்பழம் நல்லா விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த ஷேப்பில் நல்லா இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை வந்து ஒரு கப் அளவுக்கு பொடிசாக துருவி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அப்படியே பாதி பாதியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. பணியாரத்துக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இட்லி மாவு மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு வந்து பணியாரம் நல்லா வருங்க. நம்ம வந்து கரெக்டான தண்ணி வச்சுருக்குறோம், அதனால் நமக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. மாவு வந்து கட்டி கட்டியாக ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா மாவு மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பூ தேவை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஆப்ஷனல் தான். ஆனால் தேங்காய் பூ போடுறப்ப நமக்கு வந்து பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, கரெக்டான ஸ்டேஜ். மாவு வந்து நல்லா கரெக்டான பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பணியாரக்கல் வந்து நல்லா காய வச்சுருக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லைட்டாக 2 ட்ராப் வந்து ஆயில் விட்டுக்கலாம். மேலே வந்து அப்படியே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அப்படியே 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே திருப்பி போட்டுக்கணுங்க. இப்போ அப்படியே எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்துருச்சு. சூப்பராக வந்திருக்குங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துக்கலாங்க. இப்போ பலாப்பழ பணியாரம் வந்து சூப்பராக வந்திருக்குங்க. நம்ம வந்து பலாப்பழத்தில் வந்து சிப்ஸ் மாதிரி அடை மாதிரினா நம்ம வந்து சாப்பிடுவோம். இந்த மாதிரி வெல்லம் போட்டு பணியாரம் மாதிரி நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.